இதனை நாம் தியானத்திற்காக சங்கீதம் ஐம்பத்தொன்று பதிமூன்றாம் வசனத்தை எடுத்துக்கொள்வோம் பாவிகள் இடத்தில் மனம் திரும்புவார்கள் இன்றைக்கு மனம் திரும்புதல் என்கிற தலைப்பிலே வேதவசனத்தை நாம் தியானிக்கலாம் அதற்கு உதாரணமாக யோவானு இந்த மத்தியில் நர்ச்சதி நூல் மூன்றாம் அதிகாரத்தில் அந்த அதிகாரத்தை மனம் திரும்பதின் அதிகாரம்னு சொல்லலாம் அந்நாட்களில் யோகாசனன் யூதியாவின் மனாந்தரத்திலே வந்து மனந்திறமைகள் பரலோகராஜன் சமீபத்திலிருந்து பிரசங்கம் பண்ணினான் கத்தருக்கு வழி ஆயத்தப்படுத்துங்கள் அவருக்கு பாதைகளை செவை பண்ணுங்கள் என்று வனாந்தரத்திலே கூப்பிடுகிற சத்தம் உண்டென்று இயேசையா திர்கசினால் சொல்லப்பட்டவன் எவனே இந்த யோவான் ஒட்டமே ரூடை தரித்து தன் அருகில் வார்க்கட்சியை கட்டி கொண்டிருந்தான் வெட்டுக்கிளியும் காட்டு தேனும் அவனுக்கு ஆகாரமாக இருந்தது அப்பொழுது எருசலேம் நகரத்தாரும் யூத தேசத்தார் அனைவரும் யோதானுக்கு அடுத்த சுற்றுப்புறத்தார் யாவரும் அவனிடத்துக்கு போய் தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு யோதா நடுதியில் அவனால் ஞானசானம் பெற்றார்கள் பரிசெயர்லும் சதி செயரிலும் தன்னிடத்தில் ஞானசானம் பெறும்படி வருகிறதை அவன் கண்டு விரியின் பாம்பு குட்டிகளை வருங்கோபத்துக்கு தப்பித்து கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார் மனம் திரும்பதில் கனிகளை கொடுங்கள் ஆவர்காம் எங்களுக்கு தகப்பனன்று உங்களுக்குள்ளே சொல்லிக்கொள்ள நினைங்கள் தேவன் இந்த கல்லுகளினாலே ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டு பண்ண வல்லவராக இருக்கிறார் நாம் அவருடைய கோபா கதைக்கு தப்பித்து கொள்ள வேண்டுமானால் நாம் மனம் திரும்பி நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு மனம் திரும்பி ஆண்டவரை இரட்சராக ஏற்றுக்கொண்டு அபிஷேக வல்லமை பெற்றுக்கொண்டு பரிசுத்தமாக வாழும்போது அந்த கோபம் அவருடைய கோபத்திலிருந்து நாம் தப்பித்து கொள்ளலாம் இன்னும் எபிரேயர் ஆறாம் அதிகாரம் நான்கு முதல் ஆறாம் நான் பார்க்கும்போது ஏனெனில் ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டும் பரமையுவை ருசி பார்த்தும் பர்சுத்த ஆவியை பெற்றும் தேவனுடைய நல்வார்த்தையும் இனிவர் உலகத்தின் பலன்களையும் ருசி பார்த்தும் மறுதளித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறிந்து அவமானப்படுத்துகிறபடியால் மனந்திரும்பதற்கு ஏதுவாய் அவர்களை மறுபடியும் புதி புதுப்பிக்கிறது கூடாத காரியம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆங்கிலத்திலே போனால் இட் இஸ் இம்பாசிபிள் டு ரெக்ட்ரிஃபை தம் ஆகவே நாம் மனம் திரும்பி நம் பாவங்களை அறிக்கேட்டு ஞானஸ்தானம் பெற்று அபிஷேகத்தை பெற்று பரிசுத்தமாக வாழ்வோமானால் அந்த கோபாக்கினைக்கு நாம் தப்பித்து கொள்ளலாம் தேவன் தாமே இந்த வசனத்தை